அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழுதுங்க. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம் அப்படின்னு நிகழ்வது இயற்கையான ஒன்றாக இருக்கிறது. தற்போது நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பகுதி நேர சந்திர கிரகணமாக தென்படுகிறது. இந்த பகுதி நேர சந்திர கிரகணம் வந்து இந்தியாவில் பெருமளவில் தெரியாது அப்படின்னாலும் கூட, ஐரோப்பியா, அண்டார்டிகா, ஆர்க்டிக் பெருங்கடல் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து தெரியவது அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பகுதி நேர சந்திர கிரகணமாக நிகழுதுங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் கிரக நிலைகளில் உண்டாகக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அப்படி இல்லைன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரியான முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல யோகமான பலன்கள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. உங்களுக்கு இந்த நேரம் மிக மிக சாதகமான நிலைகளையும் உருவாக்கப் போகிறது. அனைத்து விஷயத்திலையுமே அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். இருப்பினும் சில சாதகமற்ற நிலைகளும் அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு உருவாக அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது, பெருமளவில் அதிர்ஷ்டம் நிறைந்தாலும் சிறிய அளவில் பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்துலேயுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் சிறிதேனும் பாதகமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே தீர ஆலோசனை பண்ணுங்கள். நன்றாக யோசித்து, ஒரு முறைக்கு பல முறை 1000 முறை கூட யோசித்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டோ இல்லை ஒரு கவன சிதறலோடையோ ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கம் நுழைக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை கொடுத்துரும். தேவையில்லாமல் நீங்கள் ஒரு பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்பாக அது அமைய பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க பாருங்கள். நல்ல ஆலோசனை பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம். நிதானமாக இருப்பது முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணியிட சூழல் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் ரீதியாக நீங்கள் ஏதேனும் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா, அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பலன்கள் கிடைக்காது,
கொஞ்சம் கால தாமதம் ஆக தான் செய்யும். சில விஷயங்கள் எழுப்பறியாகவும் முடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கெல்லாத்திற்கும் நீங்கள் மனம் தளர வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. சிந்தித்து செயலாற்றக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதிகளவில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு அப்படின்னு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். நீங்கள் மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் வந்து ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பை நீங்கள் வெளிக்கொணர வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களால் உங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள், தயாராகக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தோல்வியை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உஷாராக இருக்க பாருங்கள். கடுமையான உழைப்பை போட்டு நன்றாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலன்கள் நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சகப்பணியார்களினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வந்து கூடுதல் நலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மைய பெற்றாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடியதாக அமையப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாதீங்க, அலட்சியமாக இருக்க வேண்டாம். திட்டமிட்டு பணியாற்றுங்க, சிந்தித்து செயல்பட பாருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா அனைத்துமே நன்மையாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு. திருமண மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் போன்றவை எழதாங்க செய்யும். அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம். அதனால் அதை நினைத்து நீங்கள் பெருமளவில் கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்ல முடியும். பெருமளவில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது சிறப்புக்குரியது, உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய விவாதத்தின் போது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் ஓரளவிற்கு விலகி சென்றாலும் சில சிரமங்கள் அவர்கள் மூலமாக வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அக்கறையுடன் இருக்க பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் பேசுகிறப்பையும் பழகும் பொழுதும் வார்த்தைகளை உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா நீங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்தும் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க, பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக செயல்படுங்க. நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித அனுகூலங்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். நட்பு வட்டாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித நன்மைகளும் கிடையாது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா நட்பு வட்டாரத்தில் ஓரளவுக்கு இருந்து கொள்ளுங்க. அதிக அளவில் எந்தவித உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எதுவாக இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது
அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களில் சில சஞ்சலங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை வந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க, திட்டமிட்டு செயலாற்றினீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எளிதில் கடந்து செல்ல முடியும், எளிதில் வந்து அவற்றை நீங்கள் முறியடித்து வெற்றி காண முடியும்.